துணை மருத்துவ பணியாளர்களுக்கான தேசிய ஆணைய மசோதாவை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மக்களவையில் அறிமுகம் செய்தார். 56 வகையான சுகாதார பணியாளர்களின் பங்களிப்பை மேலும் ஊக்குவித்து அவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை அறிமுகம் செய்து பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் துணை மருத்துவ பணிகளில் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க இந்த மசோதா வகை செய்யும் என்று குறிப்பிட்டார். திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கான தேவை அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேறியது. சிறார் குற்றங்களை விசாரிக்கும் சிறார் நீதிமன்ற திருத்த சட்டத்தை மக்களவையில் மத்திய சமூக நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தாக்கல் செய்தார். சிறார் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க உத்தரவிடும் அதிகாரத்தை மாவட்ட நீதிபதிகளுக்கும் கூடுதல் மாவட்ட நீதிபதிகளுக்கும் வழங்க இந்த மசோதா வகை செய்வதாக அமைச்சர் தெரிவித்தார். சிறார்கள் செய்யும் சாதாரண மற்றும் கொடூரமான குற்றங்களை வகைப்படுத்தும் சிறார் நல குழுக்களின் உறுப்பினர்களை நியமிக்கும் போது அவர்களுக்கான தகுதிகளை வரையறுக்கவும் சில திருத்தங்கள் இந்த மசோதாவில் செய்யப்பட்டுள்ளன. மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வாக்குரிமை குறித்த கேள்விக்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்கும் வசதி செய்து தர இயலாது என்று தெரிவித்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினாா்.